நெல்லையில் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த நான்கு வயது சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்காதலன் சேர்ந்து இந்த வெறிச் செயலில் ஈடுபட்ட தாயிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே உள்ள டானாவை சேர்ந்தவர்தான் அந்தோணி பிரகாஷ் வயது இருபத்தி ஒன்பது டேங்கர் லாரி டிரைவர் இவரும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தீபா வயது இருபத்தாறு என்பவரும் முகநூல் ஃபேஸ்புக் மூலமாக காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் தீபா நர்சிங் படித்துள்ளார் இவர்களுக்கு நான்கு வயதில் யோகேஷ் என்ற மகனும் இருந்தான் அந்தோணி பிரகாஷ் டேங்கர் லாரி டிரைவர் என்பதால் அடிக்கடி வெளியூர் சென்று விடுவார் இதனால் தீபா தனது மகனுடன் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் தீபா அந்த பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுவில் கடன் வாங்கி இருந்தார் இந்த கடன் தொகையை வசூலிக்க சொரிமுத்து என்பவர் தீபா வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார் கணவன் பெரும்பாலான நேரங்களில் வீட்டில் இல்லாததை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இருவரும் நட்பாக பழகி புதிய உறவை தொடங்கியுள்ளனர் பக்கத்து வீட்டார்கள் கொடுத்த தகவலின் மூலமும் தனது நான்கு வயது மகனுடன் வீடியோ காலில் பேசுவது மூலமும் இவர்களுடைய கள்ளக்காதல் விவகாரம் அந்தோணி பிரகாஷுக்கு தெரிய வந்தது இதையடுத்து அவர் தீபாவை பல முறை கண்டித்தும் அவர்களுக்குள் பழக்கம் தொடர்ந்துள்ளது இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அன்று சிவராத்திரியை முன்னிட்டு சொரிமுத்துவும் தீபாவும் தனது மகனான லோகேஷுடன் நெல்லையப்பர் கோயிலுக்கு சென்றுள்ளனர் அங்கு தீபா மட்டும் கோயிலுக்கு சென்ற சமயத்தில் அந்தோணி பிரகாஷ் செல்போனில் அழைத்துள்ளார் அப்போது செல்போனை வைத்திருந்த சிறுவனான லோகேஷ் அதனை அட்டன் செய்து தந்தையிடம் பேசியுள்ளார் தந்தை எங்கே இருக்கிறாய் என கேட்க ஒரு மாமாவுடன் நானும் அம்மாவும் கோயிலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்ததோடு சொறிமுத்து நிற்கும் திசையை நோக்கி செல்போனை திருப்பியும் காட்டியுள்ளார் இதனை கண்டு ஆத்திரமடைந்த சொறிமுத்து செல்போனை பிடுங்கி சுவிட்ச் ஆப் செய்ததோடு சிறுவனையும் கடுமையாக தாக்கியதில் அவர் மயக்கமடைந்துள்ளார் இதனை கோயிலில் இருந்து வெளியே வந்த தீபா பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து லோகேஷ் பாலை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையின் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு எவ்வித பலனுமின்றி ஞாயிற்றுக்கிழமை காலை உயிரிழந்தான் தகவலை அறிந்த அந்தோணி பிரகாஷ் மற்றும் அவனது உறவினர்கள் மருத்துவமனைக்கு வந்து சொறிமுத்துவை தாக்க முயன்றுள்ளனர் அவர்களை சமாளித்து அங்கிருந்து சொறிமுத்துவும் தப்பியோடி உள்ளான் இது குறித்து மேலப்பாளையம் போலீஸ் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில்தான் கள்ளக்காதல் விவகாரம் முதல் மகனை கள்ளக்காதலன் தாக்கியது வரை அனைத்து விவரங்களையும் தீபா ஒப்புக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து தீபாவையும் கைது செய்த போலீசார் தப்பியோடிய சுரிமுத்துவையும் தேடி வருகிறார்கள் அரசனை நம்பி புரசனை இழந்த கதை போய் தற்போது கள்ளக்காதலால் பெற்ற மகனையே இழந்த தாய் சிறையில் இருக்க தந்தை வீதியில் நிற்க கள்ளக்காதலன் மட்டும் தலைமறைவாக சுற்றி வரும் சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை லைக் பண்ணுங்க கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ மறக்காம சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி